கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இன்று நாம் சின்ன பிள்ளைகளிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், அவங்க ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே நம்ம பெரிய பிள்ளைகளிடம் கேட்டால், எனக்கு நல்ல ட்ரெஸ்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதையே பெரியவரிடம் கேட்டால், எனக்கு நல்ல வீடு வேணும், நாங்கள் நல்ல கார் வாங்கணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் நம்ம நிறைய கேட்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. ஆண்டவர் ஐந்து முக்கியமான விஷயத்தை கேட்க சொல்கின்றார். முதலாவதாக ஞானத்தை கேட்க சொல்கின்றார். இரண்டாவதாக மன்னிப்பை கேட்க வேண்டும். மூன்றாவதாக அத்தியாவசிய தேவைகளை கேட்க வேண்டும். நான்காவதாக சுத்த இருதயத்தை கேட்க வேண்டும். ஐந்தாவதாக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். முதலாவதாக ஞானத்தை கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தில் நிறைய கேட்கிறோம், ஆனால் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நமக்கு இந்த உலகத்தில் ஞானம் வந்துவிட்டால் கூடவே எல்லாமே வந்துவிடும். எனவே இனிவரும் நாட்களில் நாம் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்போம். இரண்டாவதாக மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நம்மை சுற்றி வாழும் மக்கள் அல்லது நம் உறவினர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு விரோதமாய் பல பாவங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளை தாரும் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவருடைய பாவங்களை மன்னித்தால்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். எனவே நாம் மன்னிக்கிற அருளை நம் கடவுளிடம் கேட்க வேண்டும். மூன்றாவதாக அத்தியாவசிய தேவைகளை கேட்க வேண்டும். அத்தியாவசிய தேவைகள் என்னவென்று எல் அனைவருக்குமே தெரியும். நாம் ஒரு நாளும் ஆடம்பர தேவைகளை நம் கடவுளிடம் கேட்கக்கூடாது. ஏனால் ஆடம்பரம் நம் வாழ்க்கையில் வந்துவிட்டால் நம் கடவுளை மறந்து போய்விடுவோம். எனவே நாம் அத்தியாவசிய தேவைகளை மட்டும் கேட்க வேண்டும். நாளாக சுத்த இருதயத்தை கேட்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் கோபம், பொறாமை, எரிச்சல், வெறுப்பு என்று எத்தனையோ அசுத்தங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயத்தை நீக்கி சுத்த இருதயத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது காரியமாக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவருடைய பிரச்சனைகளுக்காக, மற்றவருடைய தேவைகளுக்காக, மற்றவர்கள் நம்மை மன்னிப்பதற்காக, மற்றவருடைய சுத்த இருதயத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பரமண்டலங்கள் இருக்கிற இந்த ஜெபத்தில் ஒரு இடத்தில் கூட என் நான் என்ற வார்த்தை வரவில்லை. எங்கள், நாங்கள் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இனிவரும் நாட்களில் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமேன்.